மலையெல்லாம் காணாமல் போயிடும் பொழுது. மலைகள் இருந்தால்தான் மழை பெய்யும். வள்ளலார் சொல்வார், புவி மேல் புடைப்பும் அப்படிம்பார். புவி மேல் புடைப்புங்கிறது தான் மலை. அது காரணம் இல்லாமல் இருக்கு. நித்திய கரும விதி, ஒரு மனிதன் ஒரு நாள் அந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 24 மணி நேரத்தில் அவன் எப்படி, அந்த 24 மணி நேரத்தில் எப்படி தன்னுடைய உடல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நித்திய கரும விதியில் வடலூர் வள்ளற்பெருமான் சொல்லியிருக்கிறார். எழுந்து விழிப்பு நிலையில் இருக்கானோ அந்த மனிதனுக்கு நோய் வராது. நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் விஞ்ஞான முறைப்படி அந்த ஓசோன் படலம், O3, அந்த ஆக்சிஜன், பிராணயாமம், அந்த பிராண மூலக்கூறு அடங்கிய அந்த வாயுக்கள் அதிகம் நிரம்பியிருக்கும். அதை நாம் சுவாசிக்கும்போது விழிப்பு நிலையில், தூக்க நிலையில் சுவாசிக்கிறது அது அந்தளவுக்கு வராது. விழிப்பு நிலையில் அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உடல் நலத்தோடு வாழலாம். வள்ளலார் சொல்கிறார், நான் நிறைய பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், பதவி புகழ் நிறைய வருது, ஆனால் நம்ம உடம்புனா என்ன, உயிர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க மறந்துட்டோம். எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். உலகமே நல்லாயிருக்கும், பிரபஞ்சமே நல்லாயிருக்கும். வள்ளற்பெருமான் ஒரு நாளைக்கு 3 தடவை போட சொல்கிறார். அதிகாலை சொல்கிறாரு, மதியம் சொல்கிறாரு, இரவு சொல்கிறாரு. அதில் இந்த சுண்ணாம்பு அந்த கூடுதலாகவும் குறைச்சலாகவும் 3 வேலைக்கும் அவர் சொல்கிறார். எந்தெந்த வேலைக்கும் எப்படி செய்யணும், அதில் தங்க சத்து இருக்குங்கிறார். நல்லா தெரிஞ்சிங்க. இன்னும் இந்த வரப்பில் இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணியில் தங்க சத்து இருக்கா? உண்மை. அவர் பெருமான் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை பெரிய பெரிய குருவுகளும் இந்த கரிசலாங்கண்ணி தூது வேலையை பற்றி சொல்ல மாட்டாங்க, இதனுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டாங்கன்றார். அது வெளிப்படையாக சொல்கிறார். அவர்களுக்கு அவருடைய பிரதம உள்ளுடம்பை நீடிக்க செய்யுங்கிறார். பிரதம உள்ளுடம்புனா என்ன? இதயம், சிறுநீரகம், கணையம், இறைப்பை, எது வேணால் எடுத்துங்க. உள்ளார என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துங்க. அதை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. நீங்கள் எந்த தந்திரம், அவர் சொல்கிறார், ஒன்று சொல்லுவார், எவ்வித தந்திரத்தினாலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். இவங்க சொல்கிறாங்க 3000 வருஷம் வரலாறுன்னு. இன்றைக்கி கீழடி ஆய்வுலாம் 5000 வருஷத்துக்கு போகுது. இன்னும் நம்ம அந்த லெமோரியா கண்டம் சொல்கிறோமே கன்னியாகுமரி, அந்த பக்கம்லாம் நீங்கள் அகழ்வாகவே எடுத்தீங்கன்னா அது 10-15000 வருஷம் நாகரிகம் புதஞ்சிருக்கு. 15000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழன் நாகரிகமாக இருந்திருக்கோம். நம்ம தமிழ் மொழி மேன்மை விட்டுருக்கு. நமக்கு கிடைச்ச இப்போ மொழி முதுமொழி நம்ம ஒரு பழைய இது என்ன தொல்காப்பியம்தான். அதுக்கு முன்னாடி கபாடபுரத்தில் நிறைய இலக்கண நூல் இலக்கிய நூல் போயிடுச்சு. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்து வியந்து போகிறான். நாம் போய் ரொம்ப அலட்சியமாக அதை பார்த்துட்டு வந்துடுறோம். அது என்ன, நம்ம அதனுடைய அலட்சியம் தெரியறதில்ல. கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இங்கு நடத்தக்கூடிய இந்த KRJ குழுமம், திட்டக்குடி, பசுமை தூண்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம், செந்தமிழ் மரபொழி வேளாண் இடம், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டக்குடியில் விதை திருவிழா, எட்டி பிடிப்போம் இயற்கை வேளாண்மை, பட்டி தொட்டியெல்லாம் பரப்புவோம் மரபை, கெட்டிடாத சூழலும் மண்ணும் மேலுரட்டும், விட்டிடுவோம் ரசாயனம் களைக்கொல்லி, கொட்டி முழங்குவோம் குவளையம் வாழ, பட்டது போதும் பசுமை போற்றுவோம், கட்டமைப்போம் கடமையோடு கழிப்பு மிஞ்சிடும். இயற்கை வேளாண்மை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இது நடக்கணும். அப்பொழுதுதான் நாம் நோயற்ற வாழ்வில் வாழ முடியும். ஐயா மருத்துவர் ஐயா சொன்னபடி, நம்மிடம் எல்லா விதமான மருந்துகளும் நம்முடைய மரபை சார்ந்த
மூலிகைகளில் அடங்கியிருக்கிறது, காய்கறிகளில் அடங்கியிருக்கிறது, அரிசிகளில் அரிசி வகைகளில் இருக்கிறது. இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும். இன்றைய தினமணியில் ஒரு புது கவிதை, முழு கொள்ளளவு எட்டியது ஏரி, முழு கொள்ளளவு எட்டியது ஏரி, பள்ளிக்கூடம் சென்றனர் யார், வீடு வாங்கிய பட்டதாரிகள். ஒரு புது கவிதை, ஒரு கவிஞனுடைய இதை பாருங்க. ஏனென்றால் அவன் வாங்கிய வீடு ஏரியில் கட்டியிருக்கான். ஆனாலும் மழை வந்தவுடனே தண்ணீர் சூழ்ந்தவுடனே அவன் தங்குவதற்கு வீடு இல்லாமல் அரசாங்கம் முகாம் அமைத்த பள்ளிக்கூடத்துக்கு அவன் போகிறான். அதுதான் இந்த கவிதையினுடைய அர்த்தம். முழு கொள்ளளவு எட்டியது ஏரி, பள்ளிக்கூடம் சென்றனர் வீடு வாங்கிய பட்டதாரிகள். இன்று பார்த்தீங்கன்னா அரசாங்க கட்டடங்களே ஏரியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய உதாரணம் சொல்லலாம், விழுப்புரம், மதுரை, நிறையா. இதெல்லாம் மாறணும். ஏரி குளம்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும், இயற்கையை மாற்றக்கூடாது. ரோடு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் உயரம் போடுறாங்க, மலையெல்லாம் காணாமல் போயிடும் போல இருக்குது. மலைகள் இருந்தால்தான் மழை பெய்யும். வள்ளலார் சொல்வார், புவி மேல் புடைப்பும் அப்படிம்பார். புவி மேல் புடைப்புங்கிறது தான் மலை. அது காரணம் இல்லாமல் இருக்குது. அந்த மலை தான் மேகத்தை தடுத்து மழையை பொழிவிக்கும். மலையே எல்லாம் போயிடுச்சுன்னா காணாமல் மழை எங்கே போயிடும். இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இயற்கையை நாம் கட்டி காக்க வேண்டும். நான் இப்பொழுது வள்ளலாருடைய நித்திய கரும விதியை மருத்துவர் ஐயா சொல்லிய அடுத்த இதுவாக வள்ளலார் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். நித்திய கரும விதி, ஒரு மனிதன் ஒரு நாள் அந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 24 மணி நேரத்தில் அவன் எப்படி, அந்த 24 மணி நேரத்தில் எப்படி தன்னுடைய உடல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நித்திய கரும விதியில் வடலூர் வள்ளற்பெருமான் சொல்லியிருக்கிறார். 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அதிகாலை 4 மணிக்கு ஒரு மனிதன் கண்டிப்பாக எழுந்திருக்கணும். எந்த ஒரு மனிதன் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விழிப்பு நிலையில் இருக்கானோ அந்த மனிதனுக்கு நோய் வராது. நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் 8 மணி வரைக்கும் நான் தூங்குவேன் அப்படின்லாம் சொன்னால் நிச்சயமாக நோய் வருவோம். 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா நீங்கள் விஞ்ஞான முறைப்படி அந்த ஓசோன் படலம், O3, அந்த ஆக்சிஜன், பிராணயாமம், அந்த மூலக்கூறு அடங்கிய அந்த வாயுக்கள் அதிகம் நிரம்பியிருக்கும். அதை நாம் சுவாசிக்கும்போது விழிப்பு நிலையில், தூக்க நிலையில் சுவாசிக்கிறது அது அந்தளவுக்கு வராது. விழிப்பு நிலையில் அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உடல் நலத்தோடு வாழலாம் வள்ளலார் சொல்கிறார். அடுத்தது தியானம். 24 நான் என்ன சொல்கிறோம், ஒரு 5 நிமிஷம் இந்த மனம் அடங்கிய ஒரு நிலையில் இந்த நெத்தி பொட்டு இருக்குது பாருங்கள், நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள். நெத்தி புருவத்திலாம் முடி இருக்குது, ஆனால் நடு பகுதியில் முடி இல்லை பாருங்கள். ஏன் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணணும். அந்த இடத்துல ஆன்மா விளங்கக்கூடிய இடம். அதனால் அந்த இடத்துல ஒரு ஒளி இருப்பதாக பாவனை செய்து கொண்டு ஒரு 5 நிமிடமாவது மனம் அடங்கிய நிலையில், இறை நிலையில், அந்த ஒரு உணர்வு நிலையில் இருந்தோம்னா நிச்சயமாக நோய் வராதுங்க. அந்த கருணை நெகிழ்வு உள்ளவங்களுக்கு அந்த உடல் கூறியெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஐயா சொன்னாங்களே இப்போ இந்த சைவ உணவை பற்றி, அது உண்மைங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நேற்று கூட ஒரு சென்டர் பேஜ் தலையங்கத்தில் தினமணியில் வந்தது, ஒரு இந்திய வம்சாவளியை ஒருத்தர் வந்து நுண்ணுயிரை பற்றி எழுதியிருக்கார், ஒரு புத்தகம் போட்டிருக்கார்.
இப்போ நம்ம இப்போ கொரோனாலாம் வந்தது, அதுக்கு மாத்திரை எல்லாம் மருந்து எல்லாம் போச்சு. இப்போ இன்னும் வரப்போகக்கூடிய அந்த நுண்ணுயிரெலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருக்கிறதே ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைங்கிறாங்க. எந்த ஒரு நோய்க்கும் எதுனா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா அதை நிறுத்துவாங்க. இப்போ வரப்போகிற அந்த நுண்ணுயிருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வேணும்னா நம்முடைய உணவு முறையை சரியான முறையில் வச்சுக்கணும். பையா சொன்னாங்க சூடு தரக்கூடிய எதை சாப்பிடணும்னு. பெருமான் சொல்வார், வல்லர் பெருமான், சூட்டிலே ரெண்டு இருக்கு. அவர் சொல்வார் சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம். இந்த அசுத்த உஷ்ணம் தரக்கூடியது அவங்களுக்கு இந்த மூல நோயெல்லாம் உண்டாகும். பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த அசுத்த உஷ்ணத்தால் வர்றது. ஆனால் அதே சுத்த உஷ்ணம் தரக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு அந்த இது வராது. அப்போ கேட்கல, நீங்கள் சூடானதை சாப்பிட்டா அதெல்லாம் வருமா? அதுதான் சுத்த உஷ்ணங்கிறார் வள்ளலார். இது ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அவங்க சொன்ன கருணக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. கிழங்கே பாருங்கள், கருணக்கிழங்குன்னு வருது பாருங்கள். ஏன் அது கருணக்கிழங்கு பாருங்கள், பேரே வந்துச்சு. எண்ணெய் பாருங்கள், நல்ல எண்ணெய், நல்ல நல்ல நன்மையை செய்யக்கூடியதால் தான் அது நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் உணவு சாப்பிட்டு பாருங்கள், நோய் வராது. நீங்கள் எள்ள வாங்கி அதை நீங்களே ஆடி கடையெல்லாம் வாங்காதீங்க. அந்த நல்ல எண்ணெயை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையான பசு, நாட்டு பசுவோடைய நெய், இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நோய் வராதுங்க, குடல் நோயே வராது. நாட்டு பசு நெய் சாப்பிட்டீங்கன்னா கழிவுகள் உள்ளே இருக்காது, குடலில் அந்த கழிவுகள் ரொம்ப சுலபமாக வெளியேறும். இதெல்லாம் உண்மைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாமெல்லாம் நல்லா வளர்ந்துட்டோம், நல்ல நாகரிகம் பெற்றுட்டோம், பெரிய லெவலில் இருக்கோம். ஆனால் நம்முடைய சொந்த படிப்பை இன்னும் படிக்கலை. நம்ம சொந்த படிப்பை படிச்சிட்டோம், நான் நிறைய பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், பதவி புகழ் நிறைய வருது. ஆனால் நம்ம உடம்புனா என்ன, உயிர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க மறந்துட்டோம். தெரிந்தவர்கள் சொல்வதையும் கேட்கறதில்ல, கேட்டாலும் அதை செயல்படுத்துறதில்ல. அப்புறம் எப்படி தீர்வு வரும்? வள்ளல் பெருமானுடைய நித்திய கரும விதியை அவசியம் அவருடைய நூலை வாங்கி படிங்க. உரைநடையில் இருக்க வெறும் 100 ரூபா கொடுத்தா அந்த உரைநடை புத்தகம் கிடைச்சிடும். அதில் அவர் சொல்லாத அனைத்து விஷயமும் சொல்லியிருக்காரு. ஏதோ வடலூரில் சாப்பாடு மட்டும் போடுறாரு வள்ளலாருன்னு நினைக்காதீங்க. ஒரு மனித வாழ்வியலில் ஒரு மனிதன் எப்படி வாழணும், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கணும், இந்த உலகம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒட்டு மொத்த ரிசல்ட்டை வள்ளலார். அவர் சொன்னதை நீங்கள் பிரபஞ்சம் ஃபுல்லாக கேட்டால் இங்கே எதுவுமே எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுங்க. எல்லாம் நல்லாயிருக்கும், உலகமே நல்லாயிருக்கும், பிரபஞ்சமே நல்லாயிருக்கும். அவ்வளோ அருமையாக 19வது நூற்றாண்டில் நம்ம கடைசியாக இறைவனால் அனுப்பப்பட்ட அவர் வந்து நமக்கு அனைத்து விதமான இதுவும் சொல்லியிருக்கார். அதை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிஞ்சுக்கணுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை போற்றுவதற்கான ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்பொழுது இப்போ வந்து இப்போ இங்கேயே பாருங்கள் எத்தனை பேர் இந்த இயற்கை கடைகளை வச்சுருக்காங்க, எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுங்களா? இப்போ பாருங்கள் துணி பை, பிளாஸ்டிக்லாம் இன்றைக்கி பிளாஸ்டிக் தாங்க இன்றைக்கி வந்து அதை மறுசுழற்சிக்கு பண்ண முடியாமல் கடல் வளம் கெடுதுங்க. இந்த ட்ரைனேஜ் கட்டுறாங்களே அதில் போய் உள்ளே பூந்துட்டு இப்போ தண்ணி ஓடாது, சாக்கடை நிற்கும், அது கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிக்கும், அப்புறம் மலேரியா ஏன் வராது? சுத்தம் எப்படி வரும்? இந்த பிளாஸ்டிக்லாம் இந்த ட்ரைனேஜில் போனால் அது மக்கவும் மக்காது, கழிவு நீரும் போகாது, தேங்கி நிற்கும். நம்ம அது பக்கத்துலேயே வீட்டில் குடியிருப்போம். நம்ம இப்போல்லாம் அந்த வலை இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அந்த கழிவு நீரை வெளியேற்றது கூட தடுக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் பொருள்களாக இருக்குது. இங்கே வீடை மட்டும் இல்லைங்க, 6 குளம் கடல், கடல் வளம்லாம் குறையுது, கடலில் மீன்கள்லாம் நிறைய செத்து போகுது. இப்போ இதெல்லாம் நம்ம மனித கண்டுபிடிப்புகள். நாமே என்ன பண்ணுறோம், மனித கண்டுபிடிப்புகள் நமக்கே ஒரு வேண்டாத ஒரு செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டு
நம்முடைய சுற்றுச்சூழலையும் அழித்து கொண்டு நம்முடைய எதிர்கால அடுத்த தலைமுறையினுடைய வளத்தையும் இப்பொழுதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு தான் இது போன்ற விழாக்கள், இது போன்ற இந்த பொருள்கள்லாம் வாங்கி பயனடைங்க. போய் மருத்துவ செலவெல்லாம் குறைஞ்சிடும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வாங்குங்க. வாங்கி அதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக மருத்துவ செலவு குறையும். அவங்களும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உங்களுக்காக அதை கண்காட்சியாக வச்சுருக்காங்க. தற்போது வாங்க முடியாதுனாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு தொலைபேசி எண்களை வாங்கிட்டு தொடர்பு கொண்டு அவங்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதுபோல் வெத்தலை பார்க்க போட சொன்னது வள்ளலார் நித்திய கருமவியில் சொல்கிறார். ஐயா சொன்னது உண்மைதான். மூணு தடவை போட சொல்கிறேன், நிறைய போட சொல்லிங்க. அவர் ஒரு நாளைக்கு மூணு தடவை. இப்போ சில பேர் அது பல்லில் கரையை சேர்ந்துடும்ன்றதுக்காக அதை ஒதுக்குறாங்க. அதை நீங்கள் உடனே இப்போ வெத்தலையை போட்டுட்டு இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்ட பின்னாடி அந்த வெத்தலையை போட்டு திரும்ப வாய்க்கு பொழிச்சிடணும், பல்லை தேய்ச்சிடணும். தேய்ச்சிங்கன்னா அந்த பல்லு கரை இருக்காது. அதனால இந்த பல்லு கரையாகணுன்றதுக்காக நிறைய பேர் வெத்தலை போடுறதில்லை. வல்லர் பெருமான் ஒரு நாளைக்கு மூணு தடவை போட சொல்கிறார். அதிகாலம் சொல்கிறாரு, மதியம் சொல்கிறாரு, இரவு சொல்கிறாரு. அதில் இந்த சுண்ணாம்பு அந்த கூடுதலாகவும் குறைச்சலாகவும் மூணு வேலைக்கும் அவர் சொல்கிறார். எந்த வேலைக்கும் எப்படி செய்யணும் அது சரியான குறிப்பு நான் எடுத்துகிட்டு வர்றதால அவங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால் வெத்தலை பாக்கு போட சொன்னவர் வள்ளலாரெலாம். வெத்தலை பாக்கு போட்டால் இன்னும் நோய் வராதுங்க. அது ஒரு பாதை, அந்த சூடு அந்த சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதுபோல் அவர் சுத்த உஷ்ணம் கொடுக்கக்கூடிய கத்திரிக்காய், முருங்கைக்காய், தூது வளங்காய் இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்த சொல்கிறாரு. புளியாரை துவையல், புளியாரை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரையிலே பல வகை இருக்குது. புளியாரன்னு ஒன்று சின்னோண்டு சின்ன வட்டமாக இருக்கும் அந்த இலை. அந்த இலை வந்து அந்த புளியாரை வந்து கடுமையான வெயிலில் வராது. கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் அந்த புளியாரை வளரும். அந்த புளியாரை துவையலை அடிக்கடி எடுத்து சொல்கிறாருங்க. அதில் அதனுடைய மேன்மை பாருங்கள், எவ்வளோ பெரிய மேன்மை. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அத்தோட இன்னொரு முக்கியமான இது அவர் சொன்னது, கரிசலாங்கண்ணியும் தூது வேலையும் நல்லா தெரிஞ்சிங்க. கரிசலாங்கண்ணி வரப்பிலே இருக்கும், நாமெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். அந்த இலையை பறிச்சிங்கன்னா கருப்பாயிடும். அதுலேருந்து மை தயாரி பண்ணலான்றாங்க. மை கண்மை, அந்த மையை தயாரித்து நான் ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்ணுக்கு இடலாம். கண்ணு கண்ணாடி போடாமல் இருக்கலாம். கரிசலாங்கண்ணியில் அவ்வளோ இருக்குது. கரிசலாங்கண்ணி அதோடு மட்டும் இல்லை, அதில் தங்க சத்து இருக்குங்கிறார். நல்லா தெரிஞ்சிங்க. இன்னும் இந்த வரப்பில் இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணியில் தங்க சத்து இருக்கா? உண்மை. அவர் பெருமான் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை பெரிய பெரிய குரு கூட இந்த கரிசலாங்கண்ணி தூது வேலையை பற்றி சொல்ல மாட்டாங்க, இதனுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டாங்கன்றார். அது வெளிப்படையாக சொல்கிறார். கரிசலாங்கண்ணியும் தூது வேலையும் யார் தினைக்கும் அலட்சியப்படுத்தாமல் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பிரதம உள்ளுடம்பை நீடிக்க செய்யுங்கிறார். பிரதம உள்ளுடம்புனா என்ன? இதயம், சிறுநீரகம், கணையம், இறைப்பை, எது வேணால் எடுத்துங்க. உள்ளார என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லா விதமான பிரதம உள்ளுடம்பையும் நீட்டிக்க செய்யும். இதை விட என்னங்க சொல்லணும்? கரிசலாங்கண்ணி தூது வேலையும் சாப்பிட்றது ஒரு கடினமான விஷயமா சொல்லுங்க. அது உங்களுக்கு முடியாதுனாலும் அதை கடையில் விற்கிறாங்க, வாங்கிக்கிங்க. அதை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. நீங்கள் எந்த தந்திரம் அவர் சொல்கிறார், ஒன்று சொல்லுவார், எவ்வித தந்திரத்தினாலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டு மூலிகையும் ஞான மூலிகைன்னே சொல்கிறாருங்க. இதை விட வேறு என்னங்க சொல்லுவோம்? நல்லா சொல்கிறார். கரிசலாங்கண்ணி இது தூது வேலையை விட கிழங்குல கருணைக்கிழங்கு தான் சொல்லுவார். எண்ணெயில் நல்ல எண்ணெய் தான், இல்லைன்னா பசு நெய், நாட்டு பசு நெய். இப்போ இருக்கிற இதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு. எங்கேயாவது நாட்டு பசு மாடு கிடச்சி அது அதுலேருந்து நீங்கள் அதை யூஸ் பயன்படுத்துங்க. ஒன்றும் பண்ணது ரொம்ப ஒரு லெவல் மேலே போகிறவங்க அதையும் விட்டுருவாங்க, பால் பொருளையும் விட்டுருவாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு வேலை, ரெண்டு வேலையை அவங்க, ஒரு வேலையை அவங்க, கடைசியில் ஒரு வேலையும் இல்லாமல் வள்ளலார் சொன்ன மரணம் இல்லாத நிலைக்கு கூட போகலாம். ஆனால் இளைஞர்களாக இருக்கும்போதே அதை பயன்படுத்தணும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னா ஆகாது.
இப்பொழுது இளைஞர்களாக இருக்கும்போதே அந்த வாழ்வியலில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா வள்ளலார் சொன்ன மரணம் இல்லாத பெருவாழ்வு கூட கை கொடுங்க. இது உண்மைதான். நம்ம இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தம். இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இங்கே இருக்குது நம்ம தமிழ் மண்ணில். வந்து இவங்க சொல்கிறாங்க 3000 வருஷம் வரலாறுன்னு, இன்றைக்கி கீழடி ஆய்வுலாம் 5000 வருஷத்துக்கு போகுது. இன்னும் நம்ம அந்த லெமோரியா கண்டம் சொல்கிறோமே கன்னியாகுமரி, அந்த பக்கம்லாம் நீங்கள் அகழ்வாக எடுத்தீங்கன்னா அது 10-15000 வருஷம் நாகரிகம் புதஞ்சிருக்கு. 15000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழன் நாகரிகமாக இருந்திருக்கோம். நம்ம தமிழ் மொழி மேன்மை விட்டுருக்கு. நமக்கு கிடைச்ச இப்போ மொழி முதுமொழி நம்ம ஒரு பழைய இது என்ன தொல்காப்பியம்தான். அதுக்கு முன்னாடி கபாடபுரத்தில் நிறைய இலக்கண நூல் இலக்கிய நூல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிறத வச்சாவது அதை நம்ம படிச்சிடணும். நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம படிக்கணும். நம்முடைய மறைந்து போன தமிழ் சொல்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முற்படணும். நம்ம தமிழன் தான் முன்னோடி எல்லாத்துக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு பெருமைப்படணும். ஒரு கெத்து வேணும் நமக்கு. நிச்சயமாக நம்ம தமிழன்னா ஒரு பெருமை வேணும். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குங்க. இந்த கோயில்களை எடுத்துங்க. தளின்னா கோயில், கற்றளினா கல் கோயில். தளின்னா கோயிலுங்க, கற்றளி பாருங்க. ஒரு கல், ஒரு கோயிலெல்லாம் படைச்சிருக்கான் ஒரே கல்லில். அதுலேயே குறைஞ்சா அதுலேயே கர்ப்பகிரகம் அது இது கோபுரம் எல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்து வியந்து போகிறான். நாம் போய் ரொம்ப அலட்சியமாக அதை பார்த்துட்டு வந்துடுறோம். அது என்ன நம்ம அதனுடைய அலட்சியம் தெரியறதில்லை. உதாரணத்துக்கு சித்தன்ன வாசல் ஓவியத்தை எடுத்துங்களேன். அதெல்லாம் காலத்தால் முற்பட்ட மிக அற்புதமான ஒரு விஷயம். அங்கே போய் இவன் போய் கிறுக்கி வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் சித்தன்ன வாசல் ஓவியம். ஒரு அரசாங்கம் அதை எப்படி பாதுகாக்கணும்? இந்த தொல்லியல் துறையை முத பிரிட்டிஷ்காரன் தான் ஒன்றுமா. இருந்தாலும் அந்த தொல்லியல் துறை, அவர்கள் பயன்படுத்திய அந்த தொல்லியல் துறை, இன்றைக்கி நாம் வந்து அதை இன்னும் எங்கே கொண்டு போகணும், எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆனால் அதை மறந்துட்டோம். சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் அதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் பெரிய அதிசயங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துங்க, தஞ்சை பிரதேச ஆலயத்தை எடுத்துங்க, எந்த கோயில் வேணாலும் தாராசுரம் கோயில் எடுங்க, நீ எதை வேணாலும் எடுங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் ஆச்சரியம். தஞ்சாவூரில் எதுங்க கல், கருங்கல் எங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பான் பாருங்கள். அந்த காலத்தில் என்ன தொழில்நுட்பம், யானையை கட்டி தூக்கிட்டு வரணும், ஆற்றுல படகுல ஏற்றிட்டு போகணும், அவ்வளவும் தாண்டி கொண்டி அங்கே போய் சேர்த்து அந்த கற்கோயிலை கட்டணும். அந்த கலைநயங்கள் படைப்புகள் எப்படி, எவ்வளோ ஒரு அற்புதம். இதெல்லாம் நம்ம பார்த்து வேந்து போகணும். நம்ம தமிழன், நம்ம மொழி நம்மெல்லாம் சிறந்தது என்றதில் ஒரு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம தமிழ் மொழிக்காகவும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றுவதற்காகவும் நிச்சயமாக நம்ம எல்லாம் செய்யணும். அதுபோல் நம்முடைய தமிழ் சித்தர்கள், இங்கே வாழ்ந்த சித்தர்கள் மிக அற்புதமான எல்லா விதமானத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், வாழ்வியலுக்கு கொண்டு வரணும், கடைபிடிக்கணும் என்று சொல்லி அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.